வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் சென்னை டு யூஎஸ்ஏ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கட்ராஸோட டூர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்கட்ராஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கிற ஒரு ஐலாண்டில் இருக்கிற ப்ரிசன். ஸோ அது வந்து இருக்கிறதுலையே அமெரிக்காலேயே என்ன சொல்கிறது ரொம்ப டைட்டான ரொம்ப செக்யூரிட்டி அதிகமான அங்கேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லப்படுற ஒன் ஆஃப் தி ரொம்ப 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 ஃபேமஸான அண்ட் ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது பயங்கரமான ஒரு ஜெயில் அப்படின்னு சொல்லலாம் ஆல்கட்ராஸ். ஸோ இது வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கிற கோல்டன் கேட் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்குது. இது வந்து ஒரு ஐலாண்டில் இருக்குது. ஸோ அங்கே போகிறதுக்கே வந்து ஒரு ஷிப்பில் தான் போகணும். போயிட்டு ஐலாண்டுக்கு ஃபுல்லாக சுற்றி தண்ணி நடுவில் அந்த ஐலாண்டில் இந்த ஜெயிலை கட்டியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால் எல்லா ஸ்டேட்லேருந்தும் ரொம்ப மோசமான ரொம்ப பயங்கரமான ரொம்பவே ஆபத்தான ப்ரிசனர்ஸ் கைதிகளை எல்லாம் வந்து அங்கே தான் கொண்டு போய் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த போட்டில் தான் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இந்த ஆல்கட்ராஸ் டூர் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து வெப்சைட்டில் புக் பண்ணணும். புக் பண்ணால் தான் போக முடியும். அது வந்து நீங்கள் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே புக் பண்ணி வைக்கணும், ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. ஸோ நமக்கு முன்னாடி டூர் போனவங்க வந்துட்டாங்க, வந்தது போட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சானிடைஸ் பண்ணிவிட்டு அடுத்தது இப்போ நம்ம வந்து அந்த போட்டில் போகிறோம். ஸோ கீழேயும் அவ்வளோ ஸ்பேஸ், ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது, கீழே அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. நம்ம வந்து மேலே போய் நல்லா ஜாலியாக உட்காந்துட்டு சூப்பராக வேடிக்கை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து போட்டோட மேலே போயிட்டுருக்கோம். ஸோ மாஸ்க் போடணும், அவ்வளோதான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. உள்ளே என்ட்ரு ஆகிறப்பே டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க அண்ட் மாஸ்க் போட்டிருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா உள்ள ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது எதுவும். ஸோ நம்ம வந்து இந்தியாவிலேயே வந்து ஜெயில் பிரிசன் அதெல்லாம் பார்த்ததில்ல, டிவியில் தான் பார்த்துருக்கோம். இப்போ வந்து அமெரிக்கா போய் அமெரிக்காவில் இருக்கிற, அதுவும் ஒரு அமெரிக்காவில் ஐலாண்டில் இருக்கிற ரொம்ப சேஃபஸ்ட்டு அண்ட் ரொம்ப வந்து என்ன சொல் டஃபஸ்ட்டு ஜெயிலுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த ஜெயிலில் இந்தியன் லேண்டுன்னு போட்டிருந்துச்சு. எனக்கு பார்த்த உடனே என்னடா இங்கே அமெரிக்காவில் இருக்கிற பிரிசனுக்கு போய் இந்தியான்னு வச்சுருக்காங்களே, அது என்ன ஸ்டோரின்னு ப்ரௌஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வழியாக உள்ள போட்லேருந்து இறங்கி உள்ளே வந்தாச்சு. ஸோ என்ட்ரன்ஸில் கொஞ்சம் தூரத்தில் இந்த மாதிரி ஒரு பீரங்கி மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் இதுவும் வந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸை வந்து நேட்டிவ் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களோட பிக்சர், அவங்களே வந்து இங்கே வந்து இம்ப்ரிசன்மெண்ட்டில் வச்சுருந்தாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அங்கே வந்து ப்ரிசனர்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு கார்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட வீடும் வந்து அங்கேயே இருக்குது. ஸோ அவங்க ஃபேமிலியும் வந்து அங்கேயே தங்கி அவங்களுக்கு அங்கேயே ஸ்கூல் எல்லாமே, ஏன்னா ஒவ்வொரு தடவைக்கும் லேண்டுக்கு நம்ம போயிட்டு போயிட்டு வர முடியாது இல்லையா. ஸோ அதனால் அந்த எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உள்ளேயே இருக்குது. இந்த லேண்ட்லேருந்து இந்த ஐலாண்ட் போகிறக்கு ஒரு 15-20 minutes ஆகும். அண்ட் இந்த டோட்டல் டூர் டைம் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம பார்க்குறத பொறுத்து மெதுவாக போய் பொறுமையாக ஒன்று பார்த்துட்டு வந்தோம்னா ஒரு 3 hours ஆகும், இல்லை 2 hours, 3 to 2 hours ஆகும். அண்ட் டே டூர் மட்டும் இல்லாமல் நைட் டூரும் இருக்குது. ஸோ டிக்கெட் காஸ்ட்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து $41 அண்ட் கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் கம்மி, அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நைட் டூர் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து டே டூர் தான் போயிருக்கோம். ஸோ வந்து ஃபுல்லாகவே இந்த பில்டிங் ஃபுல்லாகவே செங்கல்லலாம் கட்டலைங்க, எல்லாமே வந்து பாறையில் ராக்கில் கல்லில் தான் கட்டியிருக்காங்க. ஸோ ஏன்னா ஒரு ஜெயிலுங்கிறது வந்து ஈஸியாக எல்லோரும் ஓட்ட போட்டு போயிடுவாங்க, ஆனால் அதனாலேயே வந்து அவங்க கல்லில் கட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து லைட் ஹவுஸ். ஸோ எல்லாத்துலேயும் வந்து அந்த லைட் எரிஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்கள்ல, அது அந்த லைட் ஹவுஸ் அந்த பில்டிங். ஸோ இது வந்து ஜெயிலுக்கு கீழே, அந்த ஐலாண்டு கீழேயும் கொஞ்சம் இடம் இருக்குது. அங்கே இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு நமக்கு தெரியல. இது வந்து எவ்வளோ பழமையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 1900s வந்து இந்த ஐலாண்டை கண்டுபிடிச்சி அந்த ஃபஸ்ட் வந்து இந்த ஐலாண்டை ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர்கிட்ட இருந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து அதை அக்வயர் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வந்து ப்ரிசன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மிலிட்ரி ப்ரிசனர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற ரொம்ப பயங்கரமான ப்ரிசனர்ஸ் எல்லாம் வைக்க ஆரம்பித்து பயங்கரமாக போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 1500 ப்ரிசனர்ஸில் 15 தான் வந்து தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ ரிஸ்கான இடத்துலருந்தும் தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் எத்தனை பேர் தப்பிச்சாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அவங்க எப்படி தப்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ இதுதாங்க ஜெயில், நம்ம ஜெயிலுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம ஊரில் வந்து கருப்பு கலர் கம்பி அந்த கேட்டு தான் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கோம்.
இது வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண திங்ஸ், அவங்களோட தீந்து போன பேஸ்ட்டு, பல் செட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேண்ட் ஃபோன் மாதிரி ஒரு ஃபோன் கொடுத்துட்றாங்க. அதை நம்ம காதில் வச்சுக்கிட்டே அவங்க சொல்கிறப்ப என்ட்ரானோம்னா அது வந்து பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது அந்த டூர் நெரேட்டர்ஸ், இவங்க தான் வந்து இவங்க வந்து இன்மேட்ஸ். இதுக்கு முன்னாடி காமிச்சது ஆஃபீஸர்ஸ். இன்மேட்ஸ்னால் யாருன்னா அந்த ஜெயிலில் இருந்த குற்றவாளிங்க, அவங்க எதுக்காக ஜெயிலில் இருந்தாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த காலத்துலேயே வந்து பிற்காலத்தில் இப்படி யூஸ் ஆகுமா எதுக்குன்னு ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் அவங்க யார், இங்கே என்ன பண்ணுவாங்க, அங்கே என்ன பண்ணுவாங்கன்னு இந்த டோட்டல் பிரிசனை பற்றி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து நம்ம அந்த அதை கேட்டுக்கிட்டே அப்படியே நடந்தோன்னா இங்கே என்ன இருந்துச்சு, இங்கே யார் இருந்தாங்க, இங்கே என்ன பண்ணுவாங்க, இது என்ன இடம் அப்படின்னு அதில் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் அ வாய்ஸ் ரெக்கார்டிங். வாய்ஸ் ரெக்கார்டிங் வந்து நம்ம கேட்டுக்கிட்டே அதை வந்து நம்மளை கைட் பண்ணும், அப்படியே போகலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்டில் லிங்க் கொடுத்துருந்தாங்க, அந்த சைட்லேயும் வந்து இந்த வாய்ஸ் இருக்கும். ஸோ அதையும் நம்ம கேட்டுக்கலாம். நம்ம அதை வந்து டவுன்லோட் பண்ணல, அதனால் நம்ம இதை வாங்கி கேட்டுக்கிட்டே போயிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு செல்லு. அந்த காலத்துலேயே கோல்கேட் பவுடர் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அமெரிக்காலேயே. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரூம் தான், ஷெல்ஃப் இருக்குது, ஒரு சின்ன கட்டில், பெட்டு, அண்ட் உள்ளுக்குள்ளேயே டாய்லெட் இருக்குது, அண்டு ஒரு சாப்பிட்றதுக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இல்லை ஏதாச்சும் எழுதுகிற மாதிரி ஒரு டேபிள் மாதிரி ஒரு செட்டப். மூணு மாடி கட்டியிருக்காங்கங்க. எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது, கண்டா இவ்வளோ அந்த காலத்துலேயே அவ்வளோ முன்னாடியே வந்து இவ்வளோ பயங்கரமாக மூணு மாடியில் ஜெயில் கட்டியிருக்காங்க அப்படின்னு. இது வந்து பாருங்க, இந்த ரூம் வந்து ஏதோ கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்த ரூம் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ ஒரு பெட்டு, வாஷ்பேஷன், ஒரு டாய்லெட், அண்ட் எழுதுறக்கு ஒரு இடம் அந்த ரூமில் இருந்துச்சு, இந்த ரூமில் இல்லை. ஸோ இவங்க தான் வந்து ரொம்ப பயங்கரமான கைதிகள் அங்கே இருந்ததில் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அண்டு வந்து டி பிளாக் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஜெயிலே வந்து ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா, மற்றதெல்லாம் நார்மலாக இருக்கும். இந்த டி பிளாக் வந்து ரொம்ப யாராச்சும் வந்து டிசிப்ளின் வந்து இல்லை, ஏதாச்சும் வந்து தப்பு பண்ணாங்க, ஜெயிலுக்குள்ளே அவங்க எதுவும் சொன்ன பேச்சு கேட்கல, ஏதோ பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வந்து டி பிளாக்கில் போடுவாங்களாமாங்க. இதுதான் அந்த டி பிளாக் போல். ஸோ உள்ள கேட்டு அதில் பூட்டு, அதுக்கு வெளியில் கதவு, இவ்வளோ பெருசு இருக்குது. அந்த டி பிளாக் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரத்துக்கு வந்து அவங்கள வந்து உள்ளே தான் வச்சுருப்பாங்க, வெளியிலேயே வரக்கூடாதாம்மா. அதுதான் டி பிளாக் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து லைப்ரரி. ஸோ என்ன தான் அவங்க ஜெயிலில் இருந்தாலும் அவங்க வந்து லைப்ரரி ஆக்சஸ் பண்ணலாம், அவங்க வந்து பெயிண்டிங் பண்ணலாம், அவங்க மியூசிக் கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வெளியில் இருக்கவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு அவங்க என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டோ அது எல்லாமே பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்து பண்ண வச்சுருந்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், செக்கர்ஸ் விளையாண்டுருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கோல்கேட்டு பவுடர் வச்சுருக்காங்க, எனக்கு அதை பார்த்தோன்னே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து கீபோர்டு இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தர் இங்கே வந்து பெயிண்டிங். ஸோ அவங்கவுங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. இவருங்க நிறைய வரைஞ்சி வச்சதும் அப்படியே இருக்குது. இதெல்லாம் வந்து இத்தனை வருஷமும் அப்படியே வச்சுருக்காங்கங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. இந்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து விசிட்டர்ஸ் அப்பப்போ பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த மாதிரி பார்க்குறதுக்கான இடம். ஸோ இங்கே வந்து பிரிசனர்ஸு, அந்த சைடு வெளியில் வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வரலாம். இது வந்து கண்ணாடியில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து பேசுனா கேட்குமா என்னென்னு எனக்கு தெரியல. அண்ட் இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்து இந்த இடத்துல வந்து ஹால் இருக்குது. ஸோ இங்கே பேசிக்கிட்டு அங்கே பார்த்துக்குவாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. ஸோ இது வந்து விசிட்டேஷன் ஹால். இப்போ வந்து நம்ம ரொம்ப பயங்கரமான ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவ்வளோ கடுமையாக இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஜெயிலில் இருந்து 4 பேர் வந்து தப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அவங்க வந்து தப்பிச்சு உயிரோடு இருக்காங்களா இல்லை இறந்துட்டாங்களான்னு மட்டும் தெரில, ஆனால் 4 பேர் தப்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி தான் அவங்க தப்பிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஹேர் கட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ ஜெயிலில் இருக்கவங்களுக்கும் ஹேர் கட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஹேர் கட் பண்ணுறப்ப அந்த ஹேர்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. அண்டு களிமண்ணை வச்சு எதுவும் எதுவும் வேலையெல்லாம் செய்கிறப்போ அந்த களிமண் எடுத்து அவங்கள மாதிரியே ஒரு தலை செஞ்சு அந்த முடியை ஒட்ட வச்சு லைட்டாக தூங்குற மாதிரி அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ நைட்டு என்ன தான் வந்து ரவுண்ட்ஸ் வந்து செக்அப் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம லைட்டாக ஆள் இருக்காங்களா இல்லையான்னு தான் பார்ப்போமே ஒழிய அவங்க தான் இருக்காங்களான்னு உத்து பார்க்க மாட்டோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நான் தலையை மட்டும் வச்சு அவங்க வந்து போட்டி விட்டுட்டு ரொம்ப நாளாக ஒன்றும் பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்க அந்த ஹோல் அங்கே ஹோல் தெரியுது பார்த்தீங்களா, வாஷ்பேஷனுக்கு கீழே அந்த ஹோல் போடல, பென்னு, ஆணி அந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சு தான் வந்து ஹோல் ரொம்ப நாளாக போட்டு 4 பேர் பிளான் பண்ணி போட்டு தப்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இதை வச்சு ஒரு இங்கிலீஷில் வந்து ஒரு படமே எடுத்திருக்காங்க, தி ஆல்கட்ராஸ் எஸ்கேப், தி எஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க தப்பிச்சு கரைக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு சிலரால் சொல்லப்படுது. இன்னும் ஆனால் வந்து ஜெயிலில் ப்ரிசனர்ஸ் லைக் அத்தாரிட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து தப்பிச்சிருக்க முடியாது, மேபி தண்ணியில் மூழ்கி இறந்துருக்கலாம், ஆனால் டெட் பாடிஸும் கிடைக்கல. ஸோ அதுதான் மெயின் பாயிண்ட். ஸோ இது அவங்க இல்லாமல் மீதி ஒரு மொத்தமாக 15 பேர் தப்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இன்னும் வந்து அவங்க வந்து கடலில் மூழ்கி இறந்துட்டாங்க, இன்னொன்று வந்து அவங்க வந்து குளிர் தாங்க முடியாமல் இறந்துருப்பாங்க, இன்னொன்று நீச்சல் தெரியாமல் இறந்துருப்பாங்க, இன்னொன்று வந்து போகிற வழியிலே போலீஸ் வந்து ஷூட் பண்ணி பிடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. அவங்களோட தண்ணியில் மூழ்கினாலும் அவங்க டெட் பாடிஸ் கிடச்சிருக்கு, ஆனால் இந்த 4 பேர்த்தோட டெட் பாடிஸ் மட்டும் கிடைக்கல. ஸோ அதனால தான் இந்த ஒரு பெரிய டவுட் எல்லாருக்கும், அந்த 4 பேர் என்னானாங்க அப்படின்னு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால், இங்கே தான் வந்து எல்லோரும் வந்து சாப்பிடுவாங்க, அவங்க லன்ச் என்னென்னு போட்டிருக்காங்க. ஸோ பெரிய டைனிங் ஹால், ஃபுட்டு வந்து இங்கே சூப்பராக இருக்குமாங்க, எல்லா ஜெயிலை விட இந்த ஜெயிலில் சூப்பராக இருக்கும் ஃபுட்டு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கிற கைதிகளுக்கும் அங்கே இருக்கிற வேலை செய்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் ஒரே சாப்பாடு தான், ஆமாம், ரெண்டு பேருக்கும் வேறு வேறு சாப்பாடுலாம் கிடையாது. அண்ட் இந்த இடம் வந்து ரொம்ப பயங்கரமான இடம், ஏன்னா அவங்க கையில் ஸ்பூன் இருக்கும், ஃபோர்க் இருக்கும், பிளேட் இருக்கும், அதனால் எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறனால டியர் கேஸ்லாம் வந்து அங்கங்கே செவத்தில் பதிச்சு வச்சுருப்பாங்களாமா. ரொம்பவே வந்து பயங்கரமான இடம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த சாப்பிடக்கூடிய இடத்துல மட்டும் அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருப்பாங்களாமா போலீஸ், இங்கே போட்டிருக்காங்க அந்த ஃபுட் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஸோ அப்போவே ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ செக்யூரிட்டி, 2 கம்பி, அதுக்கு வெளியில் இன்னொரு கம்பி, அண்ட் பயங்கர சேஃப்டியாக கட்டியிருக்காங்கங்க. எப்படி அந்த 4 பேர் தப்பிச்சாங்கன்னு தான் தெரியல. ஸோ அண்ட் இல்லை ஃபைனலி வந்து March 21, 1963 வந்து இருக்கிற எல்லா ப்ரிசனர்ஸையும் வெக்கேட் பண்ணி அல்கட்ராஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன் க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐலாண்டுக்குள்ளே இருக்கிறனால ஒவ்வொன்றுக்கும் வந்து அந்த ஷிப்பில் வந்துட்டு போய் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல, பில்டிங் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு. எப்போ கட்டின பில்டிங், 1900s கட்டின பில்டிங்கு, அப்புறம் அப்படி இருக்கும், இவ்வளோ தூரம் அப்போ இவ்வளோ தூரம் கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறதே பெரிய விஷயம். ஸோ அதனால் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பப்ளிக்குக்கு இந்த மாதிரி டூருக்கு லேட்டர் ஆன் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கீழே அதுலேயே வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இறங்கி வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏதோ நிறைய வச்சுருந்தாங்க, அதெல்லாம் என்னென்னு தெரில. அண்ட் இங்கே வந்து சாவனர் வாங்குறது, சாவனர் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எஸ்கேப் பென் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க, அந்த பெண் அந்த மாதிரி பெண்ணை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஓட்டை போட்டு எஸ்கேப் ஆயிருந்தாங்க. ஸோ ஒன்று வந்து ஜெயிலில் எப்படி இருக்குது, ஸோ இந்த மாதிரி அந்த டவரா கப்பு குடிக்கிறது, அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு மாதிரியே ட்ரெஸ்ஸு பிளேட்டு. ஸோ இங்கே பாருங்கள் இதுதான் அவங்களோட யூனிஃபார்மாக இருந்திருக்கு, ப்ளூ சாம்பரே ஷர்ட்டு அந்த மாதிரி. ஸோ இவங்க 3 பேர் தான் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சு எஸ்கேப் ஆயிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் தான் யூஸ் பண்ணி அவங்க வந்து ஓட்டை போட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக டூர் முடிச்சு வந்தாச்சு, அடுத்த ஷிப்பு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் சௌமியா, சடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.